நெஞ்சையோடு நிகழ்ச்சியின் நேயர்கள் எல்லோருக்கும் பா விஜயின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அதிகாரம், அதிகாரம் என்பது என்ன? அதிகாரம் மேலிருந்து கீழே செலுத்தப்படுகிற, கீழே இருப்பவர்களுக்கான கட்டளை தான் அதிகாரமா? இல்லை அதிகாரம் அப்படிங்கிறது சமூகத்தின் வேர்பகுதியில் இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றா? இதைத்தான் வந்து மகாத்மா காந்தியடிகள் கூட பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உள்ளாட்சி, மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய நரம்பு மண்டலம் தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது. அந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற அந்த வேர்பகுதியையே வெட்டி வெளியே வீசிவிட்டது மாதிரி, அல்லது அந்த செயல்பட வேண்டிய நரம்பு மண்டலத்தையே ஸ்தம்பிக்க செய்தது மாதிரி, கடந்த 3 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் முறை என்பது முடக்கப்பட்டு விட்டது, நடத்தப்படலை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி உள்ளாட்சி தேர்தல் முறை நடத்தப்படாமல் போனதால் தமிழகம் உள்ளுக்குள் எவ்வளவு உடைந்திருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய நெஞ்சை எழு பேசுகிறது. நெஞ்சை எழுவில் நம்மோடு பேசுவதற்கு பாலபாரதி, 3 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர், மக்களோடு என்றும் களத்தில் நிற்கக்கூடியவர். வணக்கம். வணக்கம். எம்எல் தாஸ் அவர்கள், ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். லக்ஷ்மணன், பத்திரிகையாளர், ஒரு மக்களுடைய சிந்தனைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வையாளர். அடுத்தது மக்களுடைய எழுத்தாளர் இமயன் அவர்கள். வணக்கம். நிறைய மக்களின் பிரதிநிதிகளும் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. பெரிய கொந்தளிப்புகளும் கிடையாது. இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் முறை நடத்தப்படாததால் ஒரு பெரிய கொந்தளிப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உள்ளாட்சி அப்படிங்கிறது அவசியமானது தானா? ஓரிரு மாதத்துக்கு முன்னாடி டெங்கு ஃபீவர், சிக்கன் குனியா, இது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும்போது இந்த நோய்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஓகே ஓகே. அதே உள்ளாட்சி தேர்தலில் கடந்த 3 வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை வந்து கேரளாவுக்கு அடுத்து நம்ம இருக்கோம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் போகிற தெருவில் போய் பாருங்கள். முதல்ல 1-5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு தெரு இருந்ததுன்னு பாருங்கள். இன்றைக்கி எத்தனை தெருக்கள் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு? அவ்வளோ வேணா அந்த இறைச்சி கூடங்கள் பக்கத்திலே கூட போடுறது. இப்போதெல்லாம் நான் இதை யாரையும் குறை சொல்லணுங்கிற நோக்கம் இல்லை. அதனுடைய பாதிப்பு எது வரைக்கும் வந்திருக்குன்னா, இன்றைக்கி மக்களுடைய சுகாதாரம் ரொம்ப கீழே போயாச்சு. அது வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் பப்ளிக் கூட. அந்தளவு கனெக்டிவிட்டியாக ஒரு எம்எல்ஏவோ எம்பினாலும் சத்தியமாக இருக்கவே முடியாது. அவ்வளோ கனெக்டிவிட்டியாக இருப்பாங்க. பையனுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அந்த பஞ்சாயத்து தலைவர் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்களோட கனெக்டிவிட்டியாக இருக்கிறவங்க இன்றைக்கி அந்த கிராஸ் ரூட் லெவலே கட் ஆயிடுச்சுன்றப்போ, ஒரு தண்ணி வரலையா பிளம்பரோ வாட்டர் போடியோ அடுகணும், ஒரு இபி டிபார்ட்மெண்ட்டாக கரண்ட் இல்லையா தலைவரே அப்படின்னு உடனே கூப்பிடுறதுக்கு உடனே வருவாங்க தலைவர். ஆனால் எல்லாமே ஃபிசிக்கல் ஹெல்த் சென்டர்லேருந்து ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த தலைவர் பார்த்துக்குவார். ஆனால் இப்போ இருக்கிறது, இப்போ யார் எதுக்கு எடுத்தாலும் டிபார்ட்மெண்ட்டை போகணுன்றப்போ மக்கள்கிட்ட அந்த கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப பாதிக்கிறாங்க. நான் மாதிரி ரொம்ப ரிமோட் வில்லேஜ்லேருந்து வரேன். அங்கே நான் வந்து திருப்பூருங்க, அவினாஷி ஒன்றியம் நம்பியம்பாளையம் பஞ்சாயத்து. ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பஞ்சாயத்து தலைவர் தண்ணி வரலன்னா உடனே பஞ்சாயத்து தலைவர் கூப்பிடலாம். இன்றைக்கி வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அந்த மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்போ ஃபிசிக்கல் ஹெல்த் சென்டருக்கெல்லாம் உடனே டாக்டர்ஸ் இல்லைன்னா பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாங்க. ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த் சென்டருக்கு இன்றைக்கி சேவ் ஒரு போக வேண்டியது இருக்குது. அந்த உள்ளாட்சி அமைப்புங்கிறது அடித்தட்டு மக்களும் ஜனநாயகம் பெறவும், அதில் அதாவது தலித் ஆதிவாசி பெண்களும் அந்த மக்களும் கூட அதிகார பரவலாக்கம் கொண்டு வர்றது இந்த உள்ளாட்சி அமைப்பாக தான் இருந்தது. இப்போ பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு இருந்தாலும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிறதுனால அதிகார பரவலாக்கம் குறைஞ்சிருச்சு. இதனால் ஒவ்வொரு கிராமமும் வந்து ஒரு மேம்பாடு அடையணும்னா அவசியம் வந்து உள்ளாட்சி அமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் பெண்ணுரிமையை பேசுவது வேறு, ஆனால் ஒரு அடித்தட்டில் 1000 வருடங்கள் குடும்பத்துக்குள் வீட்டுக்குள் இருந்த பெண்ணு வெளியேறி தெருவில் நடந்து ஓட்டு போடுங்க எனக்குன்னு கேட்டு பஞ்சாயத்து தலைவியாகி நாற்காலியில் உட்கார்ந்தது இருக்கு பாருங்களேன். இது பெண்ணுரிமையினுடைய மிகப்பெரிய நடைமுறை சாதனை, பெரிய தன்னம்பிக்கை. பேசுவது வேற, விளக்கங்கள் கொடுக்கலாம், ஆனால் அந்த தலைவி ஆன பிற்பாடு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அது குடும்ப பிரச்சனை மாதிரி இல்லை. அப்போது அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிற பொழுது ஒரு மிகச்சிறந்த மக்கள் சேவகராக பயிற்சி பெறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் அரசு இன்றைக்கு தமிழக அரசு தடுத்து நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ முதல் முறையாக உள்ளாட்சித்துறையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தமிழகம் தான் செய்தது, பஞ்சாயத்து தலைவியை உருவாக்கியது. அந்த ப்ரௌடான ஒரு பெருமையான நேரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிற பகுதிகளுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணினா வித்தியாசமான உணர்வுகளை நம்ம பெற முடியும்.
இஸ்லாமிய பெண்ணை வந்து அந்த வார்டில் அவங்க பெண்ணுங்கிற முறையில் நிற்க வைக்கணும். அவங்க வீட்டுகளில் இஸ்லாமிய குடும்பங்களில் ஆண்கள் ஐயோ நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்றவாங்க. அவங்க அம்மாவை கெஞ்சுவாங்க, மனைவியை கெஞ்சுவாங்க, யாருமே நிற்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஆனால் அந்த இடங்களில் பெண்களை தைரியப்படுத்தி ஒன்றுமே ஐயோ கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்குறத நான் எப்படி போய் ஓட்டு கேட்பேன் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அந்த பெண்கள் திரும்ப எல்லாரும் வீடுகளுக்கு போய் வாக்குகள் கேட்டு பஞ்சாயத்து தலைவியாக போய் உட்கார்ந்து அப்படி முக்காடை நீக்கி பார்த்த அந்த கணம் இருக்கே, அந்த நொடி பொழுது இருக்கே, அது பெரிய புரட்சிகரமான காரியம். பெரிய விஷுவல் காட்டுறீங்க. சிதம்பரத்தில் பவுன்சியான்னு ஒரு நகர சபை தலைவர், சரி, தூரங்குறிச்சியில் ரொக்கையா பிபி சல்மா, இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2 லட்சம் ரூபாயை பையில் வைத்து ஒரு கவுன்சிலருக்கு கமிஷனாக கொடுக்க வந்தாங்க வீட்டில். ஓகே, அவங்க வந்து பெண் கவுன்சிலர். அவங்க சொன்னாங்க இந்த கமிஷன் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்ட்டு. இந்த செய்தி ஏதோ ஒரு பத்திரிகை காதுக்கு போயிடுச்சு. உடனே எல்லாரும் வந்து நீங்கள் கமிஷனே வேண்டான்ட்டீங்களாமில்ல அப்படின்னு அந்த கவுன்சிலரை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் செய்தியே வெளியில் வந்தது. அந்த கவுன்சிலர் யாருன்னா தேவி. குமரி மாவட்டத்தில் டெல்பின் 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த பெண்கள் ஜெயிச்ச இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்து வேலைகளோட குடும்பத்தை மாதிரியே பஞ்சாயத்து நகராட்சியை பார்ப்பாங்க, வார்டை பார்ப்பாங்க, பல இடங்களில் பார்க்க முடியும். முதல்ல ஜெயிச்ச உடனே ஆண் களத்தில் தான் மாலை இருக்கும். ஆண்கள் தான் மாலைகளை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கிட்ட வந்து யாருங்க பஞ்சாயத்து தலைவர்னு கேட்டு பாருங்கள், அவர் மனைவி வீட்டில் இருப்பாங்க. அப்படி துவங்கி இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தை ஒரு பெண்ணால் மிக திறமையாக நடத்த முடியும்னு பல இடங்களில் காட்டியிருக்கு. சென்னை மாதிரி சிட்டியில் குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து லைன் வாட்டர், மெட்ரோ லைன் வாட்டர் வந்து பத்தலை, அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாமே பத்தலை. லாரி புக் பண்ணால் 25 டேஸ் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லாமல் இல்லை, அதிகாரிகளை அதை எப்படி சால்வ் பண்ண முடியும்? அது நான் முல்லட்சி அமைப்பு பிரதிநிதியாக இருக்க சொல்ல, பக்கத்து வட்ட பிரதிநிதியாக இருக்கீங்க சொல்ல, அந்த போலியோ டிராப்ஸ்னு ஒன்று வந்து போலியோ இது விரட்டு அடிக்கிறதுக்கு, அதுக்கு நாங்கள் வந்து போட்டி போட்டுன்னு எங்கள் வந்து நாங்கள் அதிகமாக காமிப்போம். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து யார் அதிகமாக காமிக்கிறாங்க பிரதிநிதிங்க, இவங்க இல்லாமலே அந்த போலியோ டிராப் போடுறதெல்லாம் ஆப்ரேட் ஆகுது. அது எப்படி? அது ஆப்ரேட் ஆகுது, அவங்க அதிகாரிங்க. அதுக்கு வந்து அவங்க வேலை மாதிரி செய்கிறாங்க, செய்துட்டு வரவங்க மக்கள் வந்து போய் ஸ்பெஷல் ஆஃபீஸ் தான். இதே பஞ்சாயத்து தலைவர் இருக்கும்போது போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க, யான் எந்தெந்த குழந்தைங்கெல்லாம் போடலையோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா உங்கள் வீட்டில் குழந்தை இருக்கா நான் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வீட்டு வாசல் வந்து போட்டாங்க. ஆனால் இப்போ யார் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ அவங்களுக்கு போடுறாங்க, போடாதவங்களும் விட்டுறாங்க. ஓகே, இவங்கள்ட்ட கொடுங்க. சின்ன வீடு சார், ஒரு பக்கத்து வீட்டு எதிர் வீட்டில் குப்பை கொட்டிப்பாங்க. இது எல்லாம் அன்றாட நடக்கும். அந்த குப்பையை வாரத்துக்கு வரமாட்டான். இதுக்கு ஒரு நம்ம போய் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா வரேன் சார் அனுப்பணும். இதே கவுன்சிலர் போன நேரம் நிற்பேன். ஏன்னா நீ தானே இப்போ கவுன்சிலர், நான் பலவர நகராட்சி பலவரத்தில் இருக்கேன் குரம்பேட்டை வகையில், நீ தானே கவுன்சிலர், குப்பை இல்லை வரமாட்டேன்றீங்க, என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், இதை பண்ணிடுறேன் சார். ஏன்னா அடுத்த வாட்டி வரணும், அதனால் அடுத்த போட்டிகள் இருக்குது, நேரடியாக அவங்களுக்கு பதில் அடுத்த கட்டங்கள் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் தானா? உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத ஒரு சின்ன விஷயம் தானா? எனக்கு திருவாரூர், எங்கள் சைடுனா புயலால் கஜா புயலால் பாதிப்பு அதிகம். கிராமத்தில் கரண்ட் இல்லை, ஆனால் 2 வேளை தண்ணியை 1 வேளை தண்ணியாக ஆக்கிட்டாங்க. இதே எங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் இருந்தார் அப்படின்னா நாங்கள் தைரியமாக ஒரு வீட்டு வாசலை போய் நிற்போம். உனக்கு ஓட்டு போட்டேன், நீ ஏன் கிராமத்தில் என்ன பண்ணுறீங்க? யார்ட்டையும் சொல்ல முடியாது சார், முடிஞ்ச அளவு முட்டி பார்ப்போம். முன்னாடி ஒருத்தர் வீட்டு வாசலில் போய் நீங்கள் தான் கவுன்சிலர், எனக்கு இதை செஞ்சு கொடுங்கங்கும் போது அவங்க வந்து செய்வாங்க. இப்போ போய் நான் கேட்கும்போது நான் கவுன்சிலர் இல்லையே அப்படிங்கிற பதில் தான் எங்களுக்கு வருதே தவிர எங்களுக்கு எங்களோட பிரச்சனைக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் பேசுறீங்க? சிவகங்கை மாவட்டம் மானாமரியிலிருந்து வந்து. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கும்போது வந்து நாங்கள் போய் அவர் பக்கத்து வீட்டில் இருப்பார், போய் சொல்லுவோம். சொல்லும்போது என்னன்னா அந்த பிரச்சனை அவருக்கும் இருக்கும். ஸோ ஆக்ஷன் உடனடியே நடந்துச்சு. சூப்பர், பண்ணுவோன்னு சொன்னவங்க இப்போ வந்து பார்க்கலாம்னு சொல்றாங்க. பிரதிநிதிக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இருக்கு. ஏன்னா அவர் பக்கத்துல அது அதிகாரி இருக்குமான்னு தெரியாது. ஆமா. எனக்கு கரண்ட் போனா அவருக்கும் கரண்ட் போகும். அவருக்கும் கரண்ட் போகும். எனக்கு குப்பை அள்ள முடியல அவருக்கும் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏன்னா அவர் மக்களோட, ஏன்னா இந்த நம்ம எம்எல்ஏ வச்சு தேர்ந்தெடுக்கிறோம், எம்பி தேர்ந்தெடுக்கிறோம், அவர் வந்து அந்த ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஒரு ஆளா இருப்பார். பட் நம்மளோட பிரதிநிதியா இருக்கவர் நம்ம பகுதியில் இருப்பார். இப்போ அது இல்லாதனால
அவர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் நாங்களும் ஃபேஸ் பண்றோம், நாங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் அவங்களும் ஃபேஸ் பண்றோம். இப்போ உங்க கிராமத்துல என்ன பண்றீங்க? கவுன்சிலரா இருந்தவர்கிட்ட போவாங்க, இப்பயும் போவாங்க. அதாவது அந்த பதவி காலம் முடிந்த பிறகும் எல்லா மக்களுக்கும் தெரியாது இல்லையா, அந்த இன்னமும் எங்களுக்கு வந்து கவுன்சிலர் அவர்தான், அவர்தான் அப்படிங்கறதுல போவாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு பேர் இருக்கும் இல்ல, மக்கள் கிட்ட இருக்கிற மரியாதை அவர் காப்பாத்திக்கணும்ல வருவாரு. அவர் அலுவலகங்களுக்கு போய் முன்னாடி இருந்த மாதிரி அதிகாரமா ஏன் தெரு ஏன் இப்படி இருக்கு, ஏன் வார்டு இப்படி இருக்குன்னு போய் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உனக்கு இங்க பதவி இல்ல, அவர் பவர் இல்லங்க, பவர் கிடையாது உனக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா என் அறியாத மக்கள் என்ன பண்ணும், நீ ஏன் வந்து கேட்டா என்ன அப்படிங்கிற நிலைமை தான் இன்னமும் பல இடங்கள்ல இருக்கு. நான் கும்பகோணம் பக்கத்துல திருபுவனூர் ஊர்ல இருந்து வரேன். ஆக்சுவலா இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காம இருக்கிறது பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை. ஏன்னா இந்தியாவில் 44,143 பெண்கள் அதிகார அமைப்புக்கு வந்தது உள்ளாட்சி தேர்தலால தான். அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கான ரிசர்வேஷன் தமிழ்நாடு தான் கொடுத்தது, முதல் முறையாக கொடுத்தது, 33% கொடுத்தது. இந்த அதிகாரத்துக்கு இவங்க வராம தடுத்து இந்த 33% ரிசர்வேஷன்ங்கிறதே வந்து கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை. எக்கனாமிக்கலா இங்க சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த 3 வருஷம் ஏறக்குறைய 2.5 வருஷம் தாண்டியாச்சு. அக்டோபர் வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 2-3 வருஷத்துலையும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்குமே மத்திய அரசு 2,000 கோடி ரூபாய் கொடுக்குது, ஏறக்குறைய 2,000 கோடி ரூபாய். அந்த 2,000 கோடி × 3 ஏறக்குறைய 6,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வரலை. இதனால கிராமத்தில் இருக்கிற எல்லா படிநிலையான வேலைகளும் தடைப்பட்டு போச்சு. குளம் வெட்டுறதுல தண்ணி, ஆற்றுல தண்ணி போகிறதுக்கான வழிகளை செய்யறதில்ல, பராமரிப்பு பண்ணுறதில்ல, பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழிகள் சமைப்ப கட்டுறதில்ல, டனல் கட்டுறதில்ல, குளம் வாக்கிய கட்டுறதில்ல. இப்போது ஆக்கிரமிப்புகள் அதிகமாகி போச்சு. இமயம் சார், இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாது அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை தானா? உள்ளாட்சி தேர்தலுங்கிறது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆர்கன், கிட்னி அல்லது கணைய மாதிரியான ஒரு ஆர்கன். நீங்கள் அந்த ஆர்கனை செயல்படாவிட்டு நீங்கள் எப்படி வாழ்வீங்கிறது தான். ஏன் உள்ளாட்சி வேணும், தேர்தல் வேணும், உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் தான் கிராம அமைப்பு மேம்பெறும் அல்லது வளம் பெறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, பல பேர் சொன்னது உண்மை இருக்குது. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் வந்து எங்கேயோ இருந்து வரமாட்டாங்க. நம்முடைய அண்ணனாக இருப்பார், பெரியப்பாவும் இருப்பார், சித்தப்பா இருப்பார், அல்லது மாமனாக இருப்பார், பக்கத்து தெருவுக்காரர் இருப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கேருந்து போய் வாசலில் போய் சண்டை போட்டுட்ருப்பான், நீ இப்போ அங்கே வரலன்னா அந்த டைம் நீ இந்த தெருவிலே வர முடியாதுன்னு சொல்லுவான். இப்போ அதே ஒரு பிடிஓ ஆஃபீஸில் போய் நீ எங்கள் ஊருக்கு வந்துடுவியா நீ பார்க்கலாம் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்குமான ஒரு வித்தியாசம் என்னன்னா, அரசியல்வாதிகள் மக்களுக்கு கடன்பட்டவர்கள், பதில் சொல்ல நிர்பந்திக்கப்பட்டவர்கள். அரசு அதிகாரிகள் வந்து இதுக்கு ஜனங்களுக்கு எந்த விதத்திலையும் கடன்பட்டவர்களே கிடையாது. பார்க்கலாம், அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை பார்க்கலாம். லக்ஷ்மண் சார், இது ஒரு சின்ன பிரச்சனை தானா? நீங்க ஒட்டுமொத்தமா கூட பார்க்க வேணாம் சார். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 18 தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் இல்லை, இல்லை கிட்டத்தட்ட 2 வருஷமா இல்லை, இல்லை அவனுக்கு எந்த மக்கள் பிரதிநிதியும் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பி சும்மாவே தொகுதிகளை வரமாட்டார், ப்ராக்டிக்கலாகவே சாத்தியம் இல்லை. அப்போ என்னென்னா, ஆளுங்கட்சியுடைய ஒன்றிய செயலாளர், ஆளுங்கட்சியினுடைய அந்த லோக்கல் அமைச்சர், இவங்க தான் கவர்னன்ஸ். அவன் எங்கே போய் யாருக்கிட்ட என்ன முறையிடுவான்? நல்ல பாயிண்ட். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், இதை பற்றின கவலையே கிடையாது. இதில் அரசியல் நான் திமுக ஜெயிக்கட்டும், அதிமுக ஜெயிக்கட்டும், கவுன்சிலருங்கிறவன் கடவுள் மாதிரி சார். அவன் மேலே 1,000 குற்றச்சாட்டு உண்டு, பணம் அடிப்பான், பணம் வசூல் பண்ணுவான், அத்துமீறுவான், எல்லாம் பண்ணாலும் நீங்கள் அடிக்கிற அடியப்புறம் அவன் முதல்ல தான் சுமப்பான். அதனால தான் கடவுள் சொல்ற, கடவுளை நம்மள மாதிரி யாரும் திட்ட முடியாது, நம்மள மாதிரி யாரும் நன்றி சொல்ல முடியாது. அதனால தான் கவுன்சிலர் கடவுள் மாதிரிங்கிற அந்த கடவுளையே நம்ம கண்ணில் இருந்து மறைச்சிட்டாங்க 2.5 வருஷமா. ஏன்னா நீங்க திட்டினாலும் பாராட்டினாலும் அவன் தான் உங்ககிட்ட வந்து நிற்பான். கஜா புயல்ல எத்தனை மரம் சாஞ்சிச்சுன்னு கணக்கு எடுக்க முடியல, உங்களால உள்ள போக முடியல, மக்கள் ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்கிறான், உங்களை ஊருக்குள்ள விடமாட்டான், ஊருக்குள்ள போக முடியாத அளவுக்கு மரங்கள் சாஞ்சு கிடக்கு. அப்ப அந்த கவுன்சிலர் அங்கே ஒருத்தர் இருந்திருந்தான்னா தப்பா கணக்கெடுக்கவே முடியாது. இவர் சொன்ன மாதிரி அத்தை மாமா பெரியப்பா ஏ என்ன சட்டையை பிடிச்சிருவான். ஸோ ஒரு எல்லாரும் ஒரு பொதுவான துயரத்தில் இருக்கிற போது அந்த விரைவாக கணக்கெடுத்து நீங்கள் நினைவுபடுத்துங்க, முதலமைச்சர் அவசர அவசரமாக டெல்லி போனார். எப்படி போனார்? ஒரு உரிய கணக்கெடுப்பு நடத்தாமலே நிதி கேட்டு போனார். ஆனால் உள்ளாட்சி அமைப்பு இருந்திருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு சரியான கணக்கீட்டோடு அவர் போய் கேட்டிருப்பார். கடைசியில் கேட்ட நிதி 10% கூட கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மாதிரி துயரமான நேரத்தில் கூட நமக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. போர்வெல் போட்டிருக்கிறீங்க, தண்ணி வருது, ஓவர்ஹெட் டேங்க்ல ஏத்திரலாம், அந்த மோட்டார் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் ஆகிறதுக்கும் நீங்க பிடிஓ தேடி ஒன்றிய தலைநகருக்கு போகணும், அந்த ஊருக்கு போய் சேரணும். அப்போ இந்த மோட்டார் ரிப்பேர் பண்றதை சரி பண்றதுக்கு அந்த தெருவுலேயே கவுன்சிலர் இருந்தா சாதாரண விஷயம், தண்ணி சாதாரண விஷயம் கிடையாது, தண்ணி தான் பெரிய பிரச்சனை. இப்போ வெயில் காலம் வந்தாச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு மக்கள் படுற பாடு ரொம்ப. ஆனால் இது அரசின் காதுகளில் விழுந்ததை எனக்கு தெரியல. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதனால நிதிக்குழுவினுடைய பரிந்துரைப்படி கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிதியை ஏதாவது ஒரு கேப்ல போய் வாங்கிட முடியுமான்னு உள்ளாட்சித்துறை அமைச்சர் 2 தடவை டெல்லி போனார்.
ஒரு தடவை நிதியை ஒதுக்கிட்டு செஞ்சிட்டாங்க, அதுக்கு நன்றி சொல்ல ரெண்டாவது தடவை போனார். இதுல காட்டுற அக்கறைய நீதிமன்றம் தலையில் குட்டிய பிறகு கூட தேர்தல் நடத்தணுங்கிறதுல அக்கறை காட்டல. நான் என்ன சொல்றேன், யாரு வேணாலும் ஜெயிச்சுட்டு போங்களேன், ஏன் மக்களை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? திமுக ஜெயிக்கட்டும், அண்ணாதிமுக ஜெயிக்கட்டும், ஒரு சார் ரொம்ப பச்சையா சொல்றது, ஒரு ரவுடி கூட ஜெயிக்கட்டும் சார். அந்த ரவுடியை கேள்வி கேட்கிற அதிகாரம் வாய்ப்பு நம்ம கிட்ட இருந்தது, அந்த வாய்ப்பை நம்ம கிட்ட பறிச்சுட்டாங்கன்னு சொல்ல வரேன். சார், எங்க ஊர்ல வந்துட்டு நிறைய மரம் சாஞ்சிட்டு, மரங்கள் வந்து சாதாரணமா இன்னொரு மரத்து மேல சாஞ்சா பரவாயில்ல, எங்க வீட்டு மேல எல்லாம் சாஞ்சிட்டு. அது என்ன பண்ணாங்கன்னா, லைன் மேல டவுன்ல விழுந்த மரத்தெல்லாம் சுத்தம் பண்ண கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வருது. எங்க நாங்க இருக்க வீடு, அது மேல விழுந்த மரத்தை தூக்கி நிறுத்தி பிடிச்சுக்க கூட ஒரு ஆள் கிடையாது. எங்க வீட்டுல ஆம்பளைங்க இருந்தா வெட்ட முடியும், ஆம்பளைங்க இல்லாத எத்தனையோ வீடு இருக்கு. குழந்தைங்களை மட்டும் வச்சுட்டு எத்தனையோ தாய்மார்கள் தனியாக இருக்காங்க, அவங்க வீட்டில் விழுந்த மரத்தை யார் சுத்தம் பண்ணுவாங்க? இதே ஒரு கவுன்சிலர், நிறைய பேர் ஃபாரின்ல வேலைகள் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கவங்க, சில பேர் கணவன் இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ முதியோர்கள் கணவன் மனைவி மட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதே ஒரு கவுன்சிலர் இருந்தார், பஞ்சாயத்து தலைவர் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் போய் கூப்பிடுவோம், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மரம் விழுந்திருக்கு, நீங்கள் தான் வந்து தூக்கி எங்களுக்கு அது வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கும்போது அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா வந்து அதை சுத்தம் பண்ணி தருவாங்க, அதை அடுத்த வாட்டி ஜெயிக்கணும், அது எதா வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இப்ப எப்படியுமே ஒரு நல்லதுமே இல்லாம எங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்றது, எந்த ஒரு வழியுமே இல்லாமல் நாங்கள் திக்கி திணறி நிற்கிறோம். இன்னும் வீடு இல்லாதவங்க இருக்காங்க, அவங்க கொடுத்தா 2000 ரூபாயை வாங்கி எங்களுக்கு போர்வை வாங்கவும் பாய் வாங்கவுமே காசு பத்தல. அப்படி இருக்கும்போது நாங்கள் கூரை போட முடியாது, வீடு கட்ட முடியாது, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இன்னும் எங்கள் சைடு அரசாங்கம் எடுக்கலை. கஜா புயல் பாதிப்பை விட உள்ளாட்சித்துறை இல்லாததால் அதனுடைய பாதிப்புகள் இன்னும் அதிகமாயிடுச்சு. கண்டிப்பாக இட்ஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் கிரைம், இது இந்திய அரசியல் சட்ட விரோத குற்றம். ஏனென்றால் எப்படி எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கம்பல்சரியோ, இன்னைக்கு எம்பி எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கோ, அது மாதிரி உள்ளாட்சிகள் தேர்தலும் கம்பல்சரி என்பது 1993களில் முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதுக்கு இந்திய அரசியல் சட்டம் 9(9)(a) வந்து வழிவகுக்குது. இதையே இன்னும் அழுத்தமாக 2006 ஆம் ஆண்டு குஜராத்தில் அப்போ மோடி அங்கே பிரதமர் அங்கே முதல்வர் அங்கே நடந்த ஒரு வழக்கில் வந்து அகமதாபாத் கார்பரேஷனுக்கான எலெக்ஷனில் நடக்காமல் இருந்ததுக்கு 5-member judge சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியர் கட்டாக 2006 ஆம் ஆண்டு சொல்லியிருக்கு, வார்டு பிரிக்கலை, சரியில்லை, மக்கள் தொகை சரியில்லை, இந்த எந்த காரணத்தை முன்னிட்டும் எக்காரணத்தை முன்னிட்டு தேர்தலை தள்ளி போட முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக 2006 தோமர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கேஸை நம்ம அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கு. ஆனால் அந்த தோமர் கேஸையும் மீறி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடு இணைந்து கான்ஸ்டியூஷனல் கிரைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன் தேர்தல் நடத்தலை அப்படின்னா, அதுக்கு அரசியல் காரணம் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு மாநில அரசு 8 லட்சம் கோடி கடனில் இருக்குது, உள்ளாட்சி அமைப்புகள் இயங்குவதற்கு நிதி கிடையாது, ஆகவே தான் தனியாரை தண்ணீரை தனியாருக்கு கொடுத்துட்றாங்க. அந்த தெரு விளக்குகள் இருக்குது பாருங்களேன், தெரு விளக்குகள்லாம் இப்படி ஒரு விளக்குகளை நம்ம பார்க்கவே முடியாது வெளிச்சத்தை இரவு நேரம். நீங்கள் கொஞ்சம் நகராட்சிக்குள் மாநகராட்சிக்குள்ளே கிராமப்புற பஞ்சாயத்துக்குள்ளே போய் பாருங்கள், அப்படி ஒரு டிசைனாக இருக்குது விளக்கு. இதையெல்லாம் கமிஷன் மூலமாக யார்கிட்ட இந்த இது ஒப்படைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல ரகசியமாக இருக்குது. இதில் தான் 1000 கணக்கான கோடிக்கணக்கான ஊழல்கள் நடந்துகிட்ருக்கு. ஆகவே தான் தேர்தலை திட்டமிட்டு நகர்த்தி வச்சுட்டாங்க. தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை வந்து எப்படி மாற்றிருக்கு, இவ்வளோ தூரம் எப்படி மாற்றி கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டை? பழைய காலத்தில் வந்து நம்ம கிராமப்புறங்களில் எப்போதுமே வந்து கால்வாய் திட்டமே கிடையாது, தண்ணி போகிறதுக்கான அமைப்புகளே இல்லை. இங்கே தமிழகத்தில் முதல் முதல்ல உள்ளாட்சி தேர்தல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து தண்ணி போகிறதுக்கான வழிங்கிற ஒரு அமைப்பே இங்கே வருது. அதுக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் வந்து தண்ணி போகிறதுக்கான வழியே வாய்க்காலே கிடையாது. இந்த வாய்க்கால் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் பழைய காலத்தில் கிணறு தான் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து விடிய காலம் 4 மணிக்கு தண்ணி போய் எடுக்கணும், பழைய காலத்தில் என்னுடைய இளமை காலத்திலாம் 4 மணிக்கு போய் கிணத்துல போட்டு வாலியை போட்டு வர வரணும் எடுக்கணும். இப்போ பெரும்பகுதி எல்லாத்துலேயும் வந்து போர்வெல் இருக்குது, தெருவுக்கு முக்குக்கு முக்கு வந்து டேப் வந்திருக்கு. இதெல்லாம் தான் கிராமப்புற அமைப்புகள், அதாவது உள்ளாட்சி தேர்தல் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொண்டு வந்த சாதனைகள். பழைய காலத்தில் வந்து கிராமப்புறங்களில் வந்து புணம் புதைக்க போகிற வழி இருக்கும் இல்லையா, ஒரே உலையும் சேரும் புதரை தான் இருக்கும், அங்கே புணம் புதைக்கிற இடம்னு ஒன்று தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா புணம் இருக்கிற இடமோ அல்லது புணம் புதைக்கிற இடமோ மதில் சோறோடு இருக்குது.
அருமையான உதாரணம் சொன்னீங்க. அதாவது தமிழ்நாடு வந்து எப்போவுமே உள்ளாட்சியின் மூலமாக ஒவ்வொரு ஜோனையும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அது வந்து நகர்த்தி கொண்டே தான் வந்திருக்கு. ஊராட்சி அப்படின்னா அடுத்தது பேரூராட்சி அப்படிங்கிறது வந்து தமிழகத்தினுடைய தனிப்பெரு சாதனை. அடுத்து கார்பரேஷன் அப்படின்னா அடுத்தடுத்த நகர்வுக்கு வந்து தமிழகம் தான் முன்னெடுத்து நடத்திட்டு வந்திருக்கு. யார் உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தவங்க யார் இருக்குங்க? விபிடிபின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 14 ஃபைனான்ஸ் கமிஷன்ல 32 ஜிஓ அதுல செயல்பாட்டில் இருக்க அந்த திட்ட செயல்பாட்டில் இருக்க இல்ல சார், அதை பத்தி சொல்லணும்னு தான் சார் அதான் நான் சொல்லிறேன். அது அதனுடைய இது என்னன்னா சொல்லுங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் நிதி வந்து வச்சுப்போம். இப்போ திண்டுக்கல்ல சானார்பட்டி ஒன்றியம்னு ஒரு ஒன்றியம் 50 லட்சம் ரூபாய் நிதி வந்துடுச்சு. அதில் எத்தனையோ பஞ்சாயத்து இருக்கும், அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குறான். அந்த 5 லட்சம் நிதியை என்ன பண்ணணும், எது ப்ரையாரிட்டின்னு முடிவு பண்ணுற அதிகாரம் அந்த கிராம மக்களுக்கு தான். இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறதே அந்த சட்டம் தான். ஆனால் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதையே இவனுக்கு பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு போகவே இல்லை. அந்த இருக்கிற திட்டத்தை முடக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம், நானே வைக்கப்படுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 73வது அரசியல் சட்ட திருத்தம் தான் இந்த நமக்கு உள்ளாட்சி அதிகாரத்தை கொடுத்தது கிராமப்புறங்களுக்கு. 74வது திருத்தம் தான் நகர்ப்புறங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சட்டத்தை திருத்திருக்கிறாங்க. கிராம சபை கூட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நகரங்களுக்கே அது மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறது வெக்கப்படுறேன். எனக்கே ஒரு 1 மாதம் முன்னாடி தான் எனக்கு தெரியும், நகர்ப்புறங்களில் அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு அந்த சட்டம் சொல்லுது. வார்டு சபை கூட்டங்களை நடத்தணும், நகராட்சியில் மாநகராட்சியில் ஒரு ஒரு வார்டு தோறும் அந்த கூட்டங்களை நடத்தி நகர்ப்பகுதி மக்களும் தங்களுடைய அதிகாரத்தை தாங்களே தீர்மானிக்கிற அதிகாரத்தை கொடுக்குற. தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வரவே இல்லை. தெலுங்கானால அவ்வளவு அற்புதமாக இதை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. 90க்கு முன்பு இருந்த உள்ளாட்சிகளுக்கும் 90க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நகர்ப்புறமோ இல்லை கிராமப்புறமோ உள்ள உள்ளாட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதில் முக்கியமான பவர் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க. பொருளாதார மேம்பாடு சமூக நீதிக்கான திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அதிகாரங்களை உள்ளாட்சிகளுக்கு வழங்கியிருக்கு. இது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு உள்ளாட்சிகள் 90க்கு முன்பு இருந்ததை விட தற்போது வரைக்கும் ரொம்ப பிரமாண்டமாகவே இருந்திருக்கு. ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளில் 90க்கு முன்பு எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நிர்வாக ரீதியாகவும் நிறைய சீர்கேடுகள், நிதி முறைகேடுகளும் நிறைய நடந்திருக்கு. ஆக நிர்வாக முறைகேடுகள், நிதி முறைகேடுகள் நிறையவே நடந்திருக்கு. அது இல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களில் முக்கியமாக இந்த பில்டிங் பெர்மிஷன்ஸ் என்ற பேரில் கட்டிடங்களுக்கு அனுமதி வாங்குதல், கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஊழல்கள் நடந்திருக்கு. ஓரகடம் ஓரகடம் போன்ற இந்த திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களில் பல்வேறு பஞ்சாயத்துக்கள்லையும் அது மாதிரி நடந்திருக்கு. 3 வருடமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படலை. இதனால் சந்திக்கிற நுணுக்கமான பிரச்சனைகள் என்ன? சென்னை மாநகராட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் ஊழல் என்பது இப்போ நடந்திருக்கு. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தோன்னா பூங்காக்கள், குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் எடுத்துனா பூங்கா. எங்கள் ஏரியாவில் ஒரு மூலிகை பூங்கான்னு ஒரு அரிய வகை மூலிகை மரங்கள்லாம் வந்து அது இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா 1.5 லட்சம் ரூபாய் மாதம் மாதம் அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க, 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு இருக்குது. ஆனால் ஒரு ஆள் கூட நீங்கள் அங்கே பெருக்கிறது இல்லை. வாட்ச்மேன் மட்டும்தான் அங்கே இருக்காரே தவிர தண்ணி ஊற்றுறது கூட ஆள் இல்லைங்க. அந்த மரம்லாம் வந்து காயும்போது உண்மையில் வயிற்றுலாம் இருக்குது. மாநகராட்சி கமிஷனர்லேருந்து ஜோனல் ஆஃபீஸர்லேருந்து ஜேஇலேருந்து எல்லாரும் பார்க்குறோம், ஆனால் எந்த அசைவுமே இல்லை. ஒரு டெண்டர் விட்டாங்கன்னா 5 லட்சம் டெண்டர் விடுவாங்க, 10 லட்சம் டெண்டர் விடுவாங்க சார். விட்டாங்கன்னா நீங்கள் சாதாரண ஜனங்க டெண்டர் எடுப்பாங்க, சாதாரண ஆளுங்க டெண்டர் எடுப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஒட்டு மொத்தமான டெண்டர் வந்து விட்டுடுறாங்க. 100 பூங்கா ஒரு ஆள் பார்க்குறாரு, பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியவே முடியாது. நிறையா பிரச்சனை ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு காரணமே உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாதனாலையும் ஒரு காரணம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான பிரச்சனை. ஒருத்தர் வேலைக்கு போகிற காலையில் எழுந்திரிச்சு ஸ்டேஷனுக்கு போவானா, வேலைக்கு போவானா, அவனோட அன்றாட வாழ்க்கையை ரொட்டீன் லைஃபை கூட ஓட்ட முடியாத சூழ்நிலை. அந்த பஞ்சாயத்து தலைவர் இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லி சரி செய்ய முடியும், சரி செய்ய முடியாது. இது வந்து ரொம்ப பேசிக் பிரச்சனை, இதை கூட சரி செய்ய முடியாது தான் இன்றைக்கி இருக்கிற நுணுக்கமான பிரச்சனைன்றது. இது ரொம்ப நிச்சயமாக இதில் வந்து ரொம்ப பாதிக்கிறது பெண்கள். இப்போ போய் லீவ் போட்டு போய் ஆஃபீஸ் போய் யாரையாவது கேட்கணுன்னாலும் அங்கே அலுவலகத்தில் யாரும் இருக்கிறதில்ல. அப்புறம் முட்டும் போது, ஏற்கனவே நான் வந்து 10 வருஷம் கவுன்சிலராக இருந்தேன் சுயேட்சையாக, இப் முட்டும் போது எங்ககிட்ட வராங்க, சரி நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு எப்போ முதல்ல நாங்கள் இருக்கும்போது இருக்கிற ஒரு கிளர்க்கு அட்டண்டர் இருப்பார், அவரை பிடிச்சி கேட்டால் அவர் வந்து பயந்துட்டு பதில் சொல்கிறார். இப்போ நாங்கள் வந்து எதுவுமே பேச முடியாதுமா, இப்போ நீங்கள் இருக்கிற அப்போ இருந்த மாதிரிலாம் இல்லை, அதிகாரிங்கெல்லாம் வேறு வேறு எங்கெங்கேயோ இருந்து வராங்க, எங்களால் எதுவுமே. இப்போ நான் கொண்டு போய் இந்த ஒரு லெட்டர் நீங்கள் கொடுக்கறத கொடுத்தா கூட தூக்கி எரிஞ்சிருவாங்க, பேச மாட்டாங்க. இப்போ உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கிளர்க் இருக்கார்ல, அவருக்கு வந்து மத்தியிலையும் மாநிலத்திலையும் போடுற திட்டங்களை பற்றியே ஒரு புரிதல் அவ்வளவா இல்லை. ஏன்னா அதை பற்றியும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்று ரெண்டாவது, பல பஞ்சாயத்தில் நாங்கள் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் பல ஆய்வுகள்லாம் பண்ணதில் வந்து பஞ்சாயத்து கிளர்க்கு இப்போ இந்த 2 வருஷ காலத்தில் வந்து பல இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாதா மாதிரி
நடந்துக்கிற ஒரு சூழ்நிலை கூட இருக்குது. அது நாங்களே போய் நேர்லேயே பார்த்துட்டு எங்களாலேயே ஒன்றும் செய்ய முடியாத, சரி அடுத்த தேர்தல் வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி ஆமாம் சுச்சுவேஷன் இப்போ தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் இருக்கிறதுனால நார்மலாக வந்து உள்ளாட்சி எதிரினா எங்கள் ஊர் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பக்கத்துலலாம் நிறைய பாசன வடிகால்கள் வாய்க்கால்கள் இருக்கும். இந்த வாய்க்கால்கள்லாம் தூர் வருவாங்க. இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக தூர் வராமல் இருக்குது, ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே பண்ணாமல் இருக்குது. குறிப்பாக அந்த மூணு வருஷத்தில் ரொம்ப இருக்குது. இன்னொன்று, இப்போ தண்ணி வரலை, தண்ணி வராதப்ப என்ன பண்ணால் அவங்கவுங்க வீட்டு குப்பையை குப்பாளுறதுக்கு ஆள் இல்லை, யாரும் வரதில்லை. இப்போ அவங்க வீட்டு குப்பையை எங்கே கொட்டுறாங்கன்னா வீட்டு வாசலில் கொட்டுறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை. ஸோ அந்த வாய்க்காலில் கொட்டிடுறாங்க. ஸோ வாய்க்கால் என்ன பண்ணால் அங்கங்கே அங்கங்கே வந்து இதாகிடுது, சேர்ந்துக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் சார், யாராவது தப்பு பண்ணிட்டா வழக்கு இருந்ததுன்னா வாய்தா வாங்குவாங்க சார். ஓகே, ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு ஏன் சார் வாய்தா வாங்குறாங்கன்னு தெரியல சார். மனசாட்சிக்கு பயந்து, மக்களுக்கு பயந்து, சட்டத்துக்கு பயந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிச்சிட்டாங்க. ரெண்டு மாநிலத்தை தவிர, ஒன்று காஷ்மீர் இன்னொன்று தமிழ்நாடு. எந்த நேரத்தில் எப்போ குண்டு வெடிக்குன்னு தெரியாத காஷ்மீர்லேயும் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் அவமானகரமாக இந்த தேர்தல் நடத்தாமல் இருக்குது. நான் இந்த நிகழ்ச்சியை ஒரு ஒரு தளமாக வச்சுக்கிட்டாவது நான் கேட்டுக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை இதுக்கு மேலே தலைகுனிய விடாதீங்க. பிரதிநிதி இல்லாததால் தமிழகம் உள்ளுக்குள் எவ்வளவு உடைந்திருக்கிறது. தண்ணீரை விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆமாம், அதுலேயும் நம்ம நகர்ப்புற மக்கள் விலை கொடுத்து வாங்குறாங்க. கிராமப்புற மக்களில் கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஏக்கர் கால் ஏக்கரில் விவசாயம் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த விவசாயத்துக்கு லாரியில் தண்ணி வாங்கி பாய்ச்சுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மழை பெய்யலை ஆகவே தண்ணி பிரச்சனை இருக்குங்கிறாங்க. தனியாருக்கு மட்டும் எப்படி தண்ணி வந்தது? ஆகவே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த குடிநீர் பிரச்சனை குறித்த இதை தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற போராட்டத்தை அந்த மக்கள் சபை நிச்சயமாக நடத்துவாங்க. அல்லது குடிநீரை எப்படி கொடுக்கலான்னு அவங்க ஆலோசனை செய்வாங்க. மத்திய அரசு ஒரு வீடு கட்டக்கூடிய திட்டத்துக்கு 2.5 லட்சம் கொடுக்குறாங்க, மாநில அரசு ஒரு 2.5 லட்சம் கொடுக்கும். 2.5 லட்சத்திலெல்லாம் வீடு கட்ட முடியுமா? அது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வரைபடத்துக்கு தகுந்த மாதிரிலாம் வீடு கட்டவே முடியாது. இன்றைக்கி செங்கல் விலை, மணல் விலை, இரும்பு விலை, இது தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டை பிரித்து போட்டுட்டு தெருவில் பல மாதமாக உட்கார்ந்துருக்காங்க. ஆகவே இந்த மத்திய மாநில அரசு திட்டங்களை உரிய முறையில் உள்ளாட்சி அமைப்புகள்ட இவ்வளவு நிதியை மொத்த நிதியாக கொடுத்து அங்கே இருக்க அமைப்பு மூலமாக யார் யாருக்கு வீடு கட்டணும் அப்படின்னு கட்டுவதற்கு உதவி செய்தால் அந்த திட்டம் உருப்படியாக போய் சேரும். இப்போ அது இல்லாமல் கழிப்பறை கட்டக்கூடிய திட்டம் வெறும் 12,000 ரூபா மத்திய அரசு இப்போ கொடுக்குது. மத்திய அரசு 12,000 ரூபா இல்லை ஒரு கழிப்பறை எப்படி கட்ட முடியும்? பல இடங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முள் வச்சு மூடி வச்சுருக்காங்க, முள் வச்சு மூடி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் பணம் எடுத்தப்பட்ட அது தனி ஊழலாகவும் இருக்குது. ஓகே, இமயம் சார் நீங்கள் சொல்லுங்கள், தமிழகம் எப்படி வந்து உள்ளுக்குள்ளே உடஞ்சிருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத? இப்போ பையங்க படிக்கிறாங்க இல்லையா, இப்போ சீசன் வரப்போகுது, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து எங்கள் சொந்தக்காரர் அவர் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருன்னு பொறுப்புகளை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸ் போகும்போது இந்த ஊரில் பையன் இந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும் என்னென்னாருக்கு வேணும் அவங்க வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் விஏவிட்ட ஏதாவது வேணும்னா அவங்ககிட்ட சொன்னால் அவர் வாங்கி வந்து கொடுத்துருவார். இப்போ என்னன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கு நீங்கள் போகணும், தனி மனிதர்கள் இப்போ நீங்கள் விஏஓ ஆஃபீஸுக்கும் சரி பிடிஓ ஆஃபீஸுக்கும் சரி தாலுக்கா ஆஃபீஸுக்கும் அலையிறது அதிகமாகிருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு 1,000 பேர் இருக்கனா இந்த 1,000 பேரில் 500 பேராவது தினம் ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் கை கட்டி நிற்க வேண்டியது. அதான் முன்னால் இந்தியாவில் பதட்டம் அதிகமாகிருச்சான்னு ஒரு கேள்வியை வச்சோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அலைச்சல் அதிகமாகிடுச்சு, அலைச்சல் அதிகமாகிச்சு, லஞ்சம் அதிகமாகிருக்கு, அவமானப்படுறது அதிகமாகிருக்கு. அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய குணம் ஜனங்கிட்ட இருந்தது, ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தின் மீது கேள்வியை கேட்க முடியாது. அதிகாரத்துக்கு போய் எப்போதும் நீங்கள் தலைகுனிஞ்சு நிற்கணும், அதிகாரத்துக்கு நீங்கள் எப்போதுமே ஆட்போட்டிருக்கணுங்கிற நிலை தான். உள்ளாட்சித்துறையால் இன்மையால் தமிழ்நாடுக்குள் உள்ளுக்குள்ள உடைந்தது என்ன? கிராமப்புறங்கள்லேயோ இல்லை நகர்ப்புறங்கள்லேயோ அங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவ்வளோ பணம் வருது, ஏது வருது, என்னங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அது முழுக்க தெரியுதோ அறகுறையாக தெரியுதோங்கிறது தெரியாது, பட் தெரியும். அதனால் என்ன செலவு செய்கிறாங்கங்கிறது தெரியும், என்ன ஷார்ட்டேஜுங்கிறது தெரியும், என்ன ஊழல் நடந்திருக்குங்கிறது தெரியும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நிர்வாகத்திலையும் நிதியிலையும் இருந்த டிரான்ஸ்பரன்சி என்பது கடந்த 2.5 ஆண்டுகளாக காணாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, எல்லா அர்பன் பாடிஸ்லேயும் டேக்ஸை கண்ணை மூடிட்டு வைத்திருக்காங்க. முக்கியமாக ஹவுசிங் டேக்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்துரிமை சொத்து வரி என்பதை வந்து சொத்து வரி மாதிரி எந்த வரியை ஏற்றினாலும் அந்த மன்றத்தோட தீர்மானம் இல்லாமல் உயர்த்த முடியாது, ஆனால் உயர்த்தி இருக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் அதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க,
உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்து புதிய உள்ளாட்சி வந்து ஆறு மாதத்துக்குள்ளற பாருங்க, இந்த ஊழல் பூரா நிறைய வெளியில் வரும், கம்ப்ளீட்டாக வெளியில் வரும். அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அல்லது பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த கட்சி உறுப்பினர்களுடைய விருப்பமாக தான் இருக்கும், அல்லது தலைமையினுடைய விருப்பமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளாட்சிக்குள்ளார வரும்போது, ஒரு பஞ்சாயத்துக்குள்ளார ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது, அது பிரசிடண்ட்டுடைய முழு உரிமையாக மட்டும் இருக்காது, அங்கே இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்ஸுடைய முழு உரிமை அங்கே செலுத்தப்படும். இது முடியாது. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்துலேயோ பார்லிமெண்ட்லேயோ நீங்கள் எதிர்த்தாலும் அந்த சட்டம் பாஸ் ஆகிடும். அதாவது ஒரு சட்டம் வருது அப்படின்னாலே அது வந்து அந்த மன்றத்துக்குள்ளே ஒரு டிபேட்டுக்கு உள்ளாகும், இது தேவையா தேவையில்லையா, இது செய்யணுமா செய்ய வேணாமா அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ளாட்சிக்குள்ளே அந்த மாதிரியான எந்த டிபேட்டுமே இல்லாமல் நேரடியாக ஒரு சட்டம் அல்லது ஒரு பாலிசி அங்கே பிரயோகப்படுத்தப்படுற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவிட்டு இருக்கு. டைடு ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, அன்டைடு ப்ரோக்ராம் இருக்குது. டைடுன்னா என்ன தெரியுமா, இந்தியா மோடி ஒன்று அறிவிப்பார், இந்தியா முழுக்க கிராமம் தோறும் இரண்டு கழிப்பறைகள் கட்டப்படும். அந்த கிராமத்தில் கழிப்பறை ஏற்கனவே இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது, ரெண்டு கழிப்பறை கட்டிடுவோம்பா. எங்கே கட்டணும்னு வந்து கேட்க மாட்டான். சரி, நாங்கள் கட்டிட்டோமே, நாங்கள் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம், இயற்கையாகவே நாங்கள் சுகாதார ஊராட்சின்னு விருது வாங்கியிருக்கோம்லாம் இல்லாம, அப்போ அவனுக்கு தண்டனையா? அப்போ அந்த 20,000 ரூபாய் நிதி அவனுக்கு வேற எதுக்காவது கொடுக்கலாமா? எந்த மொடாலிட்டியும் கிடையாது, அறிவிச்சு அவன் பாட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் அது அன்டைடு ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, லிபரலாக இருக்கும். அந்த நிதியை நீ வேற எதுக்காவது பயன்படுத்திக்கோ, இந்த மாதிரியான திட்டங்கள் வளரணும்னு சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு சர்வாதிகார மனப்பான்மை அது டைடு ப்ரோக்ராம்ங்கிறது. ரெண்டு கழிப்பறை கட்டணும், கட்டினா கட்டியோ கட்டாட்டிப்போ. உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததால் தனியாருக்கு அது எப்படி எல்லாம் தாரை வாக்குறாங்க? பெரிய பெருநகரங்கள் இருக்கு பாருங்களேன், கோவை அங்கே வந்து சூயஸ் நிறுவனத்துக்கு, வெளிநாட்டு நிறுவனத்துக்கு நீர்நிலைகளை பூரா ஒப்படைச்சிருச்சு. நீர்நிலைகள்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய கண்மாய், ஏரி, இன்னும் மற்ற நீர்நிலை அமைப்புகள் எல்லாமே சிறுவாணி தண்ணி உட்பட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ இனிமேல் குடிநீருக்கான கட்டணமெல்லாம் அந்த சுயஸ் நிறுவனம் தான் கவனிக்க போகுது. இப்படி வந்து திண்டுக்கல்ல காமராஜர் நீர்த்தேக்கம் இருக்குங்க, அதுக்கு பக்கத்தில் பிஸ்லரி அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு ஒரு தனியார் கொடுக்குறாங்க. ஆமாம், திண்டுக்கல்ல ஒரு தனியார் ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த தண்ணீர் எடுத்து விற்பனைக்கு பிஸ்லரி கம்பெனி கவனிக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. குப்பை எடுக்கிறதுக்கு வாகனம் வேணும், நம்ம அம்மா சொன்ன மாதிரி வாகனம் வேணும். குப்பை எடுக்கிறது வாகனம் கிடையாது, என்ன பண்ணுறாங்க, இப்போ தனியாருக்கு வாகனத்தை கொடுக்குறாங்க. கான்ட்ராக்ட் மெயின் கான்ட்ராக்ட் வந்து இப்போ சென்னை மாநகராட்சி நடந்துருக்கு, நடந்து தெரியும், ஒரு 3 ஜோன் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து ப்ரைவேடைசேஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு 8 ஜோன் வந்து தனியாருக்கு தானம் வாக்குறாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடக்காததால், அந்த பிரதிநிதிகள் இல்லாததால் அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மையம் ஆக்கப்பட்டுருக்கு. இப்போ உள்ளாட்சியில் வந்து பல வகையான புறம்போக்கு நிலங்கள் இருக்குது. இந்த நிலங்கள்லாம் என்னன்னா, அங்கே வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு 3 சென்ட் நிலம் கொடுக்கலாம் கிராம சபையில் தீர்மானம் போட்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் இதை வந்து அரசு என்ன செய்யுதுன்னா, அந்த புறம்போக்கு நிலங்களெல்லாம் தனியார் கம்பெனிக்கு தாரவாக்குது. ஒரு சில இடத்துல போராடி அந்த நிலத்தை மீட்டுறாங்க, ஆனால் இன்னும் பல இடத்துல வந்து போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த நிலம் வந்து தனியார் மயம் ஆக்கப்பட்டு நீங்கள் தனியார் தனியாருங்கிறீங்க, விஜயும் தனியார் தான், லட்சுமணனும் தனியார் தான், நம்ம ரெண்டு பேரும் போய் டெண்டர் போட்டால் கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டோம். அந்த தனியாருங்கிறதும் 90% ஆட்சியாளர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தான். அப்போ இந்த பணம் திருப்பி ஆட்சியாளர்களுக்கு தான் போகுது. நீங்கள் தனியார்னு அதை பிரிக்க வேண்டாம். எம்என்சியே வந்தால் கூட அந்த எம்என்சியில் 1% வாங்கிக்கிறாங்க, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நான் சொல்லுவேன். நான் இதை குறைக்கணும்னா குறைஞ்சபட்சம் மக்கள் பணம் மக்களுக்கு போகிறதுக்காகவாவது உள்ளாட்சி தேர்தல் நடத்துங்க, அது பரவலாக்கட்டும் குறைஞ்சபட்சம். இது ஒட்டுமொத்தமாக இப்போ ஆளுங்கட்சியினருக்கு தான் போய் சேருது அந்த பணம் திரும்பவும். இப்போ நீங்கள் 2,000 ரூபா தண்ணி லாரி சொன்னார்ல, நீங்களும் நானும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது 1,500 ரூபாய்க்கு கொடுப்போம் டெண்டர் போட்டோன்னா, நம்ம தலையிலான டெண்டர் நமக்கு கிடைக்காது. அந்த ஆட்சியாளர்களை போய் நம்ம பார்க்காத வரைக்கும் அந்த டெண்டர் நமக்கு கிடைக்காது. அப்போ தனியார்னு அதை ஒதுக்காதீங்க. உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதை தடுப்பதற்கு அதிமுக அரசு ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறது? கொள்ளை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருக்குது சார். நீங்கள் லைட் பல்பு மாற்றுறதுலேருந்து நீங்கள் அனைத்து நீங்கள் கம்ப்யூட்டரில் மாநகராட்சிக்குள்ளே ரிப்பன் பில்டிங்குள்ளே கம்ப்யூட்டர் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கா, நியமிக்கிறதுலேருந்து எல்லாமே அப்டேட் வந்து அவங்களுடைய ஆட்கள் ஓகே, அவங்க பிராமியுடைய ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க ஊழல் தான். ஊழல் செய்வதற்காக ஊழல் நடத்த முடியும். 100 கோடி ரூபாய் தான் சார் அது திட்டம்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, மாநகராட்சி மன்றம் அங்கே இருந்திருந்தா 100 கோடி ரூபாய்னா 100 கோடி ரூபாய் தான் திட்டம். இவங்க அதை அந்த திட்டத்துக்கு 300 கோடி ரூபாய் வந்து அந்த திட்டத்துக்கு வந்து உபரியாக ஒதுக்குறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அது மாநகராட்சி மன்றம் இருந்தால் பண்ணல, ஒன்றும் இல்லை, சொத்து வரையும் இன்றைக்கி 3 மடங்கு ஏறியிருக்காங்க, ஜனங்கள்லாம் புலம்புறாங்க. நீங்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருந்திருந்தா நீங்கள் அந்த சொத்து வரி வந்து ஏற்ப கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஜனங்கள்கிட்ட போய் அவங்க தானே போய் பார்க்கணும், ஜனங்கள் கேள்வி கேட்பாங்களே. நீங்கள் சொன்ன மாதிரி 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க, நீங்கள் அப்போ அந்த 300 கோடி எங்கே போகுது? 300 கோடினா 18% வந்து மினிஸ்டர் கொடுத்துடணும் சார்.
ஓகே ஒரு அமைச்சருக்கு அதான் அமைச்சர்கிட்ட 18% நீங்க கொடுத்துடணும். பாலமரதி மேடம், இந்த தொகுதிக்கு ஒதுக்கிற நிதி எல்லாம் எங்க போகுது? இது எல்லாமே இப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு தான் போகுது. இப்போ வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் தமிழ்நாட்டிலங்க? வேலுமணி சார். அவர் தான் இப்போ தேர்தலில் பூரம் பார்க்குறாரு, எம்பி தேர்தலெலாம் பார்த்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. கிராம ஊராட்சிக்கான நிதி வந்து ரொம்ப வெளிப்படை. அதில் மூணு அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபண்ட் அக்கௌண்ட்டு, ரெண்டாவது எர்மார்க்டு கிராண்ட்ஸ் அக்கௌண்ட்டு, மூணாவது ஸ்கீம் ஃபண்ட் அக்கௌண்ட்டு. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ண அதிகாரம் படுத்தவர் ஸ்பெஷல் ஆஃபீஸர். அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் யாருன்னா ஏபிடிஓ தான் ஸ்பெஷல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பிடிஓ. அந்த அசிஸ்டன்ட் பிடிஓ என்னன்னா பஞ்சாயத்துடைய அக்கௌண்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஆடிட்டிங் அத்தாரிட்டி தான் அவர். ஓகே, இது மாதிரி மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுக்கிட்டு அவர் ஒருத்தருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமாக போயிட்டு இருக்கு. கையெழுத்து போடுற அதிகாரம் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு இருந்தது இல்லையா, அதை இப்போ பிடிஓ எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னார். அந்த பிடிஓவை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் நேரடியாக உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு இருக்கு. ஓ, அவர் தான் அமைச்சர். அவர் ஓகே பிடிஓவை நகராட்சி கமிஷனர்களை ஏடி பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பாரு, ஜாயிண்ட் டைரக்டர் மண்டல அளவில் இருப்பாங்க. இவங்க எல்லாம் எதில் வர்றாங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் வர்றாங்க. ஓகே, ஒட்டு மொத்தமாக அமைச்சரே முடிவெடுக்கிறார். கொண்டலாம்பட்டியில் காவாயை தூர் வரலாமா, அமைச்சர் தான் முடிவெடுக்கிறாரு. அங்கே திருநெல்வேலிக்கு என்கிட்ட சீவலப்பேரில் ஒரு ரோடு போடலாமா, அமைச்சர் வரைக்கும் அவரால் பார்க்க முடியுமா, எத்தனை ஃபைல் அவர் பார்ப்பாரு? அப்போ அவர் என்னன்னா கிட்டத்தட்ட அமைச்சர் பேரையே நான் சொல்லலை, ஒருத்தருடைய ஏஜென்ட் மாதிரி அந்த பிடிஓ ஆக்கி, பிடிஓங்கிறது எவ்வளவு அதிகாரமிக்க பாத்தீங்கன்னு பாலபாரதி சொன்னாங்க. அவர் இல்லைன்னா இன்னும் நாரிடுனாங்க. அந்த பிடிஓவை கலெக்ஷன் ஏஜென்டா மாத்திட்டாங்க. இந்த நிலைமை மாறுறதுக்காவது உள்ளாட்சி தேர்தல் அவசர அவசிய தேவையா? இப்ப ஒரு 500,000 பேர் உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். இந்த 500,000 பேருடைய அதிகாரத்தை புடுங்கி ஒரே ஒருத்தர் பாயிட்டு வச்சிருக்காரு. 5 லட்சம் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 500,000 பேர் பல்வேறு பகுதிகளில் 132,000 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆள் செஞ்சா நல்லா இருக்குமா? அப்படியே கரப்ஷனே வச்சு இந்த 100,000 பேர் கரப்ஷன் பண்ண வேண்டியது ஒருத்தரே கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. வர்ற பணத்தை என்றதுக்காக ஒரு கஷ்டமா இருக்குங்க சார். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நாங்கள் கட்டுற வரி வந்து இப்போ யார்கிட்ட போயிட்டு இருக்குங்கிறது தெரியல. நீங்கள் வந்து மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி வந்து உள்ளாட்சி அமைப்பு இல்லாததுனால கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நாங்கள் கட்டுற வீட்டு வரி, தண்ணி வரி, இதெல்லாம் வந்து எங்களுடைய பகுதிக்கு செலவிடப்பட வேண்டிய வரிகள். எங்களோட சாலைக்காக, எங்களோட குடிநீருக்காக, எங்களுடைய பள்ளிக்கூட மதில் சுவருக்காக, எங்களோட நூலகத்துக்காக, ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் எங்களோட அடிப்படை தேவைகளுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய வரி தனியாருக்கு போதா, தனி மனுஷனுக்கு போகுதா, இதை வெளிப்படுத்த முடியல. ரூரல் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் ரூரலில் தான் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு சொல்கிறப்பவே சொல்கிறாங்க, எடப்பாடியை விட எஸ்பி வேலுமணி கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கிறான்னு. இது காரணமே ஒரு ரூரல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ உள்ளாட்சியில் இந்த அளவுக்கு கொளிக்குது. ஆனால் தப்பித்தவரி நடத்திட்டாங்கன்னா இதெல்லாம் மிஸ் ஆகி போயிடும். ஸோ வருமானம் ஒரு பக்கம், தோல்வி ஒரு பக்கம், இது ரெண்டு தான். வருமானமும் தோல்வியும் இழக்க விரும்பலை, இருக்கிற வரைக்கும் அப்படியே ஓட்டலான்ற ஒரே காரணம் தான் இது. அப்படி நான் நாமக்கல் மாவட்டங்க சார். இவங்க கஜா புயலால் பாதிக்கப்பட்டாங்க. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் நான் நாமக்கல் மாவட்டம், நான் எந்த புயலாலையும் பாதிக்கப்படல, எந்த ஃப்ளட்டாலையும் பாதிக்கப்படலை. இருந்தும் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாதனால, பஞ்சாயத்து தலைவர் இல்லாதனால, நான் வந்து ஒரு 6 மாத காலமாக அடிப்படை தேவையான தண்ணீர் வசதி இல்லாமல் நான் பாதிக்கப்பட்டேன். என்ன அப்படின்னா, என்னுடைய வாட்டர் கனெக்ஷனில் தண்ணி வரவே இல்லைங்க சார். நான் போய் 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 பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல, நானாகவே வந்து ஒரு 8,000 ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து என்னுடைய பைப் கனெக்ஷனை சரி பண்ணிக்கிட்டேன். இதை நான் இப்போ இவங்க சொன்னாங்க கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன இதன் மூலியமாக ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணி கொடுக்காதனால சேவ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய அவங்களுக்கு அவங்க செலவு பண்ண வேண்டிய வருமானங்களை சேவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம்மாக இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததற்கு ஊழலை தாண்டி வேறு என்ன காரணம் இருக்குது? இந்த உள்ளாட்சி அமைப்புகளை சமாளிக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பை சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா உள்ளாட்சி மக்கள் எங்களோட சேர்ந்துருவாங்க. நாங்கள் அதிகாரிகளோட போவோம், அமைச்சர்களோட சண்டை போடுவோம், எம்எல்ஏவோட சண்டை போடுவோம். அதிகாரம் பெரிய அதிகாரம் அது. ஏன்னா மக்களோட நாங்கள் இருக்கிறோம், மக்கள் எங்களோட இருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கம்மா நாங்கள் வரோம் அப்படின்வாங்க. அதனால் அது வந்து உங்களுக்கு சமாளிக்க முடியாது. எந்த ஒரு இப்போ இருக்கிற அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர் தலைவரை தாண்டி ஒரு எம்எல்ஏ ஊருக்குள்ளே வந்துட முடியுமா? வர முடியாது. ஏன்னா நாங்கள் அவங்க தலைவர் சொன்னால் தான் வரணும். அதிமுக அரசு ஏன் தேர்தல் நடத்த மறுக்குது அல்லது தயங்குது? மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ உள்ள தமிழ்நாட்டில் நிலவும் சூழ்நிலை, இப்போ உள்ள ஆட்சி முறை, இதெல்லாம் வந்து மக்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே எடுக்கிற முடிவு வந்து ஆட்சி மாறுமோ
அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கே வந்துடுச்சு. அந்த சூழ்நிலையில தான் இப்போ உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போயிட்டுருக்கு. ஏன் வேணான்னு இப்போ தள்ளி வச்சுக்கிட்டே போகிறாங்க தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம்னா, முகம் தெரிந்த ஒரு ஆளுக்கு. எங்களுக்கு இவங்க வாக்குறுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இவங்களோட வாக்குறுதிகளை நம்புறதே கிடையாது, இவங்களோட செயல்பாட்டை மட்டுமே நம்பி நாங்கள் வாக்களிப்போம். அப்போ என்னோட செயல்பாட்டை டைரெக்டாக நாங்கள் டீல் பண்ணிவிடுவோமா? அப்போ எங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக கேட்டுருவோமா? அப்போ எனக்காக இவன் போய் கேட்டுருவோம், என் கவுன்சிலர் போய் கேட்டுருவாங்க, அப்போ அவங்களுக்கு பாதிப்பாயிடுமா? அப்போ இதை தவிர்த்தா தான் நான் உங்களை வந்து தூரத்துலேயே நான் வச்சுக்கணும், கிட்ட நெருங்க விட்டுறக்கூடாது, எப்பயுமே கிட்ட நெருங்க விட்டுறக்கூடாது, கேள்வி கேட்கவும் விட்டுறக்கூடாது. சார், ஏன் அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் வைத்திருக்கிறது? அவங்க இன்றைக்கி ஆட்சி போனாலே போதுங்கிற மாதிரி தானே இருக்காங்க. ஒவ்வொரு நாள் ஆட்சியும் இன்றைக்கி எந்த விதமாக அவங்க நிறைவு செய்யணுங்கிற விருப்பத்தோடு தான் இருக்காங்க. தலைமை பண்பு இல்லை, தலைமை பண்புக்கு கட்டுப்படக்கூடிய சூழல் இல்லை. ஒரு ராஜாவுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளாக இருந்தவர்கள்லாம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ராஜாவும் பிராந்திய மன்னர்களாகவும் மாறிட்டாங்க. இதில் என்ன ஒரு 1000-2000 பேர் சேர்மன், யூனியன் சேர்மனு, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனு, நகராட்சி கமிஷன் வந்துட்டா, மேயர்னு வந்துட்டா, இன்னும் வந்து இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுடைய எல்லை மீறின அதிகாரமாக போயிடுது. மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு நீட் தேர்வை தமிழகத்தின் மீது திணிச்சாங்க, கட்டாயமாக அமுல்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. கடைசி வரைக்கும் வாக்குறுதி கொடுத்த அமைச்சர் வந்து கடைசியாக வந்து இல்லை, நீதிமன்றம் சொல்லிடுச்சு எங்களால் முடியாது, நீட் தேர்வு அமல்படுது. மாநில அதிமுக அரசும் அமல்படுத்தினாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது சம்மந்தமாக மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு? பாஜக அரசு, மாநில அரசு என்ன செய்தது? அப்போது இவங்களுடைய சேர்க்கை இருக்குது பாருங்களேன். மத்திய அரசு மக்களுக்கு விரோதமான காரியத்தை ஒரு உரிமை பறிப்பதை அமுல்படுத்த சொன்னால் இவங்க அமுல்படுத்துகிறாங்க. மக்களுக்கு தேவையான தேர்தலை நடத்த அவங்களும் சொல்கிறதில்ல, இவங்களும் நடத்துறதில்ல. ஆகவே தான் இது மக்களுக்கு விரோதமான அரசு. கூட்டாக சேர்ந்து செய்கிறது, கூட்டாக தான் சேர்ந்து செய்கிறாங்க. மத்திய பாஜக அரசும் அதிமுக அரசும் இணைந்து தான் இந்த தேர்தலை நடத்தாம தள்ளி போடுறாங்க. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட எதிர்ப்பு தெரிவிக்கலையே அவங்க, ஏன் நடத்தலன்னு கேள்வியும் கேட்கலையே. ஃபண்டுக்கு போய் கேட்டப்பதான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நீங்க தேர்தல் ஆணையம் முதல்ல வந்து ஒரு ஜனநாயகபூர்வமா நடுநிலையா இருக்கும், இப்ப தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கு? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் போது நம்ம இந்த அந்த மக்கள் வாக்காளர்கள் ஒரு கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தகுந்த மாதிரி சின்னங்களை ஒதுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் ஒதுக்கப்படக்கூடிய சின்னங்களை விட மோசமான சின்னங்களை எம்பி தேர்தலுக்கு ஒதுக்கிட்டாங்க. பயங்கர வேடிக்கையாக இருக்குது. ஆகவே தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு, மாநில அரசுகள் தங்களுடைய சுயநலனிலிருந்து இயக்குறாங்க. ஆகவே தான் உள்ளாட்சி தேர்தல் தங்களுடைய கட்சி நலனுக்கும் தங்களுடைய கொள்ளைக்கும் அது உதவியாக இருக்காது அப்படிங்கிறதுனால நடத்தலை. இதுதான் அதனுடைய உள்பொருள். ஆகவே நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயமாக இதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு உயிர். அந்த உள்ளாட்சி தேர்தல் இல்லாமல் போனதால் தமிழகம் எவ்வளவு உடைந்திருக்கிறது என்பதை மக்களுடைய குமுறலாகவும் முக்கியஸ்தருடைய குமுறலாகவும் இந்த கலந்தாய்வில் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சோம். உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி தேர்தல் என்பது கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அதிகாரம் பரவலாக்கப்படும். ஏன் இந்த அதிமுக அரசு இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதில்லை என்றால், அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய நிஜம் வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சம்தான் இதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்ற தெளிவை நெஞ்சே ஏழு நிகழ்வு மக்கள் மத்தியிலே முன்வைத்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்பதை உறுதி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.